Hey guys, hope you are doing good and safe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் மேக்கப் லுக். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த கார்ட்லயும் வந்து நான் என்னோட ஐடி கொடுக்கறேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபேஸை வந்து ப்ரெப் பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நான் நியூட்ரிஜன் மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் லிப் பாம் எடுத்துக்கிறேன் லேனேஜிலிருந்து. நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு நைக்கா ப்ரைமர் எடுத்திருக்கேன், சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். நெக்ஸ்ட்டு எல்ஐகள் கன்சீலர் எடுத்திருக்கேன் ஃபான் ஷேடர். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் என்னோடய பிக்மெண்டேஷன்லாம் ஐட் பண்ணி கன்சீல் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணலை, டேரெக்டாக வந்து பவுடர் போட்டு நான் செட் பண்ண போகிறேன். செட்டிங் பவுடர் ப்ளஸ் மேக் காம்பாக்ட் பவுடர் போட்டு நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா இது சிம்பிள் லுக்காக இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டான்றதுனால நான் மேக் ஃபவுண்டேஷன் நான் போடலாம். ஸோ நான் ஃபேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்லூசன் பவுடர் கே பியூட்டிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒயிட் கலர் பவுடர், இதை தான் நான் ஃபேஸில் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ பேக்கில் இருந்து ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஓவர் டூவாக தெரியாத மேக்கப்பு. ஸோ நம்ம வந்து கன்சீல் அண்ட் கலர் கரெக்டர் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் காம்பேக்ட் போட்டோம் அப்படின்னா ப்ரைடல் மேக்கப்புக்கு அது கரெக்டாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹெவியாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னும் போது கரெக்டாக இருக்கும். சும்மா வந்து நம்ம எவ்ரிடே மேக்கப் ஒரு சின்னதாக ஒரு ஃபெஸ்டிவல் இல்லை வந்து நோ மேக்கப் லுக்குக்கு வந்து அது வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா மேக்கப் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக தெரியாது. அதுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்லூசன் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோக்கு வந்து நான் எந்த பொம்மையிலும் யூஸ் பண்ணலை, நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் வச்சு தான் இன்றைக்கி லுக் நான் க்ரியேட் பண்ணோன்ட்ருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நான் ஐப்ரோஸும் நான் வந்து பண்ணிக்கலான்ட்ருக்கேன். இந்த ஐஷேடோ பேலட்டில் இங்கே பிளாக் இருக்குல்ல, ஸோ இந்த பிளாக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஐஷேடோக்கு இந்த பேலட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலர் நான் எடுத்து என்னோடய பேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லை காம்பேக்ட் பவுடர் வந்து நம்ம எடுத்தோன்னா நம்ம வந்து இப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணக்கூடாது, டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ எடுக்கும் போது நம்ம லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணணும். பட் ஐஷேடோ எடுக்கும் போதோ எடுத்துகிட்டு இப்படி டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் ஐஷேடோ. ஏன்னா இப்படி எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம வச்சோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே வந்து செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ வந்து இதை எடுத்துகிட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஐஷேடோக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஷேட் எடுக்கிறேன், ஒரு மாதிரி ப்ரௌன் வித் ஆரஞ்ச், லைட் ஆரஞ்ச், ஒரு மாதிரி மரூன். ஸோ என்னோடய ட்ரான்சிஷன் ஷேட் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டார்க் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன்.
ஸோ அவுட்டர் கார்னர் அப்ளை பண்ணும்போதோ எப்போவுமே இப்படி வச்சு இப்படி இப்படி அவுட்டர் சைடு வந்து நம்ம வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணக்கூடாது, இங்கே வச்சு இப்படி உள்ளே வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னர் கார்னரில் கோல்டன் ஷேட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கலர் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ கிளிட்டர்ஸ் எப்போவுமே அப்ளை பண்ணும் போதோ அப்ளை பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும், இல்லைன்னா இப்படி பேட் பண்ணணும், செட் பண்ணி அப்படியே. பட் இந்த இந்த சைடில் வந்து இன்னர் கார்னரில் போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறது இப்படி ட்ராக் பண்ணி இங்கே வந்து பேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இன்னர் கார்னர் ட்ராக் பண்ணி ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு நல்ல ப்ராடக்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் இந்த பேலட்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் வந்து கோல்ட் ஷேட் இருக்குது அண்டு ஸ்மோக்கி ஐ வந்து நம்ம இதில் ட்ரை பண்ணலாம், அண்டு சட்டில் லுக் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கிளாம் லுக் கூட பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பேலட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேலட் கூட நீங்கள் போகலாம். பேசிக்காக இந்த பேலட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மேக்கப் ரெவல்யூஷனில் இந்த பேலட் வந்து ஒரு நல்ல பேலட். ஏன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது இதில். மற்ற மேக்கப் ரெவல்யூஷன்லாம் ஒரே கலர் இருக்கும், லைக் பிங்க் வைஸாக இருக்கும், இல்லை மல்டிபிள் டார்க் கலர்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து எல்லா லுக்குமே ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பேலட் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்காக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த பேலட். ஸோ இப்போ வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ்ஷு, சின்ன பிளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து நான் வந்து இந்த கலரும் வச்சு மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு தனியாக தெரியாது. ஸோ அந்த கிளிட்டர் ஷேட் வந்து செப்பரேட்டாக தெரியக்கூடாதுன்றதுனால இந்த ஷேடும் இந்த ஷேடும் வந்து மர்ஜ் பண்ணுறதுக்காக இந்த பிளெண்டிங் ப்ரெஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பேலட் வச்சு நான் ஐப்ரோவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஐஷேடோவும் நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு கலர் எசன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப தின் லைனாக தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து விங் போடலை. இதுவே இந்த ஐ லுக் வந்து நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் வேருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா விங் போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐகானிக் எடுத்து நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து மேலே அப்ளை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்படி இருக்கவங்க வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மேலே அப்ளை பண்ணால் என்னென்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைலைட் பண்ண மாதிரி காட்டும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பாஸ்ன்னு இருக்கு. ஸோ இதான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் ரெட் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால வந்து நைக்கால இருந்து மெட்ராஸ்காப்பின்னு ஒரு ஷேட் இருக்கு, அந்த ஷேட் வந்து நான் இதில் அப்ளை பண்ணி போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக லிப் க்ளாஸ் வைக்கணுன்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால லிப் க்ளாஸோட ப்ராண்ட் நேம் வந்து லைம் க்ரைம் வெட் ஷெரி க்ளாஸ். இதோட ஷேட் நேம் வந்து லைட் எக்ஸ்ட்ரா பாப்பின். ஓகேங்களா? இல்லையா? ஸோ லிப் க்ளாஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். டைரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப அந்த லிப் க்ளாஸ் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஸோ எனக்கு சட்டிலாக வேணுன்றதுனால நான் என்னோடய லிப் ப்ரெஷ் எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிட்டேன். ப்ளஷ்க்கு வந்து ஃபாரர் 52லேருந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ளஷ் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நிக்காகேலேருந்து இந்த பேலட் எடுத்திருக்கேன், சுகர் ப்ளம் பேலட்.
ஸோ யா கைஸ் இந்த மேக்கப் லுக் தான் வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து இந்த ஐ லுக் வந்து இந்த அவுட்ஃபிட்டுக்கு தான் வந்து போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ட்ரெடிஷ்னலுக்கு வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த கோல்டு ஐ லுக் வந்து கொடுத்துருக்கோம்ல, கிளிட்டரி லுக் கொடுத்துருக்கோம்ல, ஸோ வந்து அதனால ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் கூட நல்லாயிருக்கும். ஈவன் சாரிக்கு கூட நீங்கள் வந்து ஒரு மேரேஜ்க்கு போகிறீங்க, வெட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னும் போதும் அந்த சாரி லுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் உங்களோட சாரியில் வந்து கோல்டு பேஸ் இருக்கணும், இருந்துச்சுன்னா இந்த ஐ லுக் வந்து உங்களுக்கு நல்லாவே போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மேக்கப் லுக் அண்ட் ஐ லுக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய லுக்கு அந்த பேலட் யூஸ் பண்ணியே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை எனக்கு இந்த லுக்கே பிடிக்கல அப்படின்னாலுமே நோ ப்ராப்ளம், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஆன் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து இந்த நேம்க்கு வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த ஐடியில். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து என்னோடய ஐடி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன்.